வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் முயல் ரேடியோ நாடகத்தின் அடுத்த பகுதி, காட்சி மாற்றம். தாமோதரனின் வேளச்சேரி வீட்டில் சமையலறை, சிக்கனமாக கட்டப்பட்ட அறையில் கான்கிரீட் அலமாரிகள், கேஸ் ஸ்டவ், ராணி கேலண்டர், தவணை முறையில் வாங்கின மிக்சி, டில்டிங் கிரைண்டர் போன்ற நடுத்தர குடும்ப மனைவியின் அடிமை சின்னங்கள். தாம் உள்ளே வந்து, சப்பாத்தி ரெடியா? ரேவதி கோபம் இன்னும் போகவில்லை. செய்துட்டு இருக்கேனே, பார்க்கல? கோபமா? சில சமயங்களில் சில காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டியிருக்கேன். அடுத்த வருஷம் நிச்சயம் டார்ஜிலிங்க. ரேவதி சிரிக்கிறாள் விரக்தியுடன். சைலேஷ் உள்ளே வந்து, அம்மா நான் இன்னொரு சாக்லேட் எடுத்துக்குவா? இவன் இன்னும் தூங்கலை. நீங்கள் கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க பஸ்ஸில் வர்றப்போ, அதுக்காக தான் காத்திருக்கான். அவனை ஏமாத்தினதுக்கு கதையாவது ஒரு சொல்லி ஒப்பைத்துருங்க, இல்லாட்டி அழ ஆரம்பிச்சிருவான். வயசு என்ன தெரியுமா உன் மகனுக்கு? தெரியும், சில விஷயங்களுக்கெல்லாம் அழுவுறதை இன்னும் நிறுத்தாத வயசு. நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. தாமோதரும் சைலேஷும் ஹாலுக்கு வருகிறார்கள். சோஃபா போன்ற தவணை முறை ஃபர்னிச்சர்கள் எல்லாம் தவணை தீர்ந்தும் பிராணனை விட காத்திருக்கின்றன. டிவியில் படம் தெளிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க, அப்பா எப்பப்போ கலர் டிவி வாங்குவோம்? நிக்கி வீட்டில் ஒன்னிடா வச்சுருக்காங்க. ரேவதி சமையல் அறையில் இருந்து, நிக்கி அப்பாவெல்லாம் டயத்துக்கு டைம் ப்ரமோஷன் கேட்டு வாங்கிப்பார் உங்கள் அப்பா. யோ யோ, திருப்பி திருப்பி மஜுந்தார் ப்ரமோஷனா? தெய்வமே, நீ வாடா கண்ணா, உனக்கு கதை சொல்கிறேன். இருவரும் அருகருகே உட்கார்ந்து கொண்டு சைலேஷ் எதிர்பார்ப்புடன் கேட்க, ஒரு காட்டில் ஓட்டப்பந்தயம் நடந்துதான். யாரெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டாங்க தெரியுமா? எலி, நரி, ஒட்டகம், குரங்கு, ஆமை, முயல். சைலேஷ் ஞாபகம் வந்தவனாக, அப்பா முயல், அப்பா முயல், முயல். என்னடா கண்ணே, நாம் அந்த முயலுக்கு வலை வச்சுட்டு அந்த ட்ராப்பை விட்டுட்டு வந்துட்டோம். கண்ணா, நான் அவசரமாக புறப்பட்டு வர வேண்டியதாச்சு. இல்லை, அப்பாவுக்கு அவசர வேலை வந்து. ஆனால் அதில் முயல் மாட்டிக்கும்ல? ஆமாம். அப்போ மாட்டிச்சுன்னா முயலை வெளியே எடுக்க அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? அதை பற்றி அப்போ யோசிக்கலாமே. அப்புறம் அப்புறம் யோசிக்கலாமே. சப்பாத்தி ரெடி, அப்பாவும் பிள்ளையும் சாப்பிடுவாங்க. அம்மா, அம்மா அந்த முயலை பிடிக்க வலை வச்சுட்டு வந்துட்டோம். அது ராத்திரி மாட்டியிருக்கோம், அது அங்கேயே இருக்கும். யாரும் அதை விடுதலை பண்ண மாட்டாங்க, முயல் செத்துருமா? சைலுக்கண்ணா, அப்பா சொல்கிறது கவனமாக கேளு. ரேவதி தன் மகனை அணைத்து கொண்டு, சைலேஷ் வா சாப்பிட போகலாம். நீ முயலை பற்றி எதுவும் பயப்படாத, நாளை காலையில் முதல் காரியமாக அங்கே போய் முயலை விடுதலை பண்ணிடலாம். சைலேஷ் மீண்டும் அணைத்துக் கொள்கிறார். நாளைக்கா? நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேம்மா. 200 மைல் வந்தாச்சு நம்ம. தெரியும் தெரியும், உங்களுக்கு வேலை தான் முக்கியம். அதுக்கில்ல ரேவதி, இப்போ அதை பற்றி என்ன பேச்சு? சைலேஷ் வாமா, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு முயல்ல. இந்த பாரு ரேவதி, சும்மா குழந்தைகிட்ட அழுப்பாத, அவன் சில உண்மைகளை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். சைலேஷை தன்பால் இழுத்து அவன் உடலை திருப்பி தன்னை பார்க்க வைத்து, பாரு சைலேஷே, அப்பா இல்லை அப்பா, அதாவது நானே. நான் ஆஃபீஸ் போய் சம்பளம் வாங்கினா தான் நாமெல்லாம் சாப்பிட முடியும், துணி வாங்க முடியும், பாடப்புத்தகம், ஸ்கூல் யூனிஃபார்மு, கேஸு, பஸ் பாஸு, டிவி எல்லாம் வாங்க முடியும். அதனால் அப்போ ஆஃபீஸ் போக வேண்டியது முக்கியம் இல்லையா? அப்போ வேலைக்கு போகலைன்னா அந்த வேலைக்கு வர 10 பேர் காத்துட்ருக்காங்க. அப்பாவுக்கு மேலதிகாரி பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், சந்திரசேகர்னு பேர். அவர் வந்து அவசரமாக அப்பாவை நாளைக்கு காலையில் வந்து சேருன்னு கூப்பிட்ருக்காரு. அவர் கூப்பிட்டா அப்பா போகணுமா இல்லையா கண்ணு? ஆ, சொல்லு கண்ணு. அதனால் வந்துட்டோம். இப்போ முயல் முக்கியமா அப்பா முக்கியமா? சைலேஷ் அதை கவனிக்காமல், அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க அந்த முயலை நாம் எதுவும் செய்ய மாட்டோம், கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வெளியே விட்டுருவோன்னு. இப்போ அந்த முயல் செத்து போயிருமேப்பா. முயல் செத்து போகிறது நல்லதில்லப்பா, பாவப்பா. அவன் எழுந்து உள்ளே ஓடுகிறான் அழுது கொண்டே. தாமோதர் அவனை தொடர, இருங்க, நான் விட்ட பேசியே ஆகணும். இவ்வளோ சென்டிமெண்டில் இருக்கக்கூடாது லைஃப்பில். அவன் குழந்தைங்க, அவனுக்கு பெரிய பெரியவங்க பேசலாம், ப்ராப்ளம்லாம் புரியாதுங்க. நான் சொல்கிறது கேளுங்க. எப்படியாவது அந்த பூங்குளம் கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி யாருக்காவது தகவல் சொல்லி இந்த முயலை வலைய திறந்து விட சொல்ல முடியுமா? இந்த ராத்திரியில் ரேவதி, முதல்ல என்னால் வலையை எங்கே வச்சுருக்கவங்க கூட அந்த இடத்துக்கு கூட சரியாக வர்ணிக்க முடியாது.
அப்படி என்ன ஒரு காரியம் என்னால் செய்ய முடியும்? இல்லைன்னா உங்கள் பையன் ரேவதி, அந்த பையனுக்கு உலகம் தெரியணும். இவ்வளோ சீக்கிரம் தெரிய வேண்டாம். அவன் உலகத்தில் முயல் மாதிரி மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியது. அவன் நம்ம மேலே எல்லாம் நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்பா நல்லவர், முயல்களை சாவடிக்க மாட்டார்னு. பாரு ரேவதியே, எனக்கு தான் அந்த மாதிரி விட்டு வந்தது பிடிக்கல. இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு. திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னா அடுத்த வாரம் தான் போக முடியும். அதுக்குள்ளே அந்த முயல் செத்து சொன்னால் போயிருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்டுங்களேன். பாரு, நாளைக்கு தான் டெண்டர் கடைசி தினம். அதனால தான் என்னை அத்தனை அவசரமாக கூப்பிட்ருக்காரு சந்துரு. அவர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை சொல்லி பாருங்களேன். சரி பாரு. ரேவதி சற்று விலகி அவனை தீர்க்கமாக பார்த்து, சிரிக்கட்டுமே பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்டு பார்க்கறதுல தப்பில்லை. எனக்கு என்னவோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஒரு குழந்தையோட நம்பிக்கை பிரச்சனை. எனக்கு அப்படி தெரியல. தாமோதர் சைலேஷ் நிறைக்க போகிறார். சிறுவன் படுத்திருக்கேன். சைலுக்கண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் அப்பா பேசணுப்பா. சைலேஷ் திரும்பி படுத்துக் கொள்கிறான். அவன் திரும்பிய இடத்தில் தலையினை கண்ணீரால் நனைந்திருந்தது. தாமோதர் ஹாலுக்கு திரும்பி வர அங்கே காத்திருக்கும் ரேவதி அவனை கண்டதும் தன் அறைக்கு போகிறாள். உங்ககிட்ட ஒன்று, ரேவதி தன் அறைக்கு போகிறாள் தாமு கோபத்துடன். நான் சொல்கிறத கேட்காமல் போகக்கூடாது. நீயே குழந்தை அழுகிறான். அந்த அறைக்கு போகிறாள். தாமோதர் தனியாக நிற்கிறான். காட்சி மாற்றம். மறுநாள் காலை தாமோதர் சமையல் அறையில் சிறிய டைனிங் டேபிளில் காலை உணவை அவசரமாக உண்கிறான். இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. வேண்டாம் ரேவதி, ஆஃபீஸ் நேரமாச்சு, ஓடணும். சைலேஷ் நிறைய பார்க்கிறான். இன்னும் தூங்குறான். ராத்திரி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லை? நடுராத்திரியில் எழுந்து ஒரு முறை முயல் செத்துருமேனு அழுதான். ரேவதி, நான் தீர்மானிச்சிட்டேன். சந்துரு சிரிச்சா சிரிக்கட்டும். அவர்கிட்ட கேட்குறதா முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னை அவர் ரிலீவ் பண்ணித்தான் ஆகணும்னு கேட்டு போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க, நேற்று ஏதோ படபடப்பாக பேசிட்டேன். அதனால என்ன, பரவாயில்ல. நீங்கள் கூட சரியாக ராத்திரி தூங்கலை, புரண்டு புரண்டு படுத்தீங்க. சரியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவும் இல்லை. நான் கேட்டுடுறேன். அவர் போன்னு சொன்னதும் உடனே புறப்பட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி பூங்குளம் போய் முதல்ல அவர் அனுமதிக்கிறாரா பாருங்களேன். அனுமதிச்சாகணும். இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்கு உழைச்சதுக்கு. அவன் தயக்கத்துடன் டாட்டா காட்டி விட்டு புறப்படுகிறான். தொடரும்.